ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிந்து ஆர்கானிக் கார்டன்லேருந்து பிந்து பேசுகிறேன். இது தாங்க கோவை அக்ரி இண்டெக்ஸ் 2024. எப்பப்பப்பா நினச்சி கூட பார்க்க முடியாது, அவ்வளோ தூரம் கூட்டம் பாருங்கள். 1 கிலோமீட்டர் முன்னாடி இருந்தே டிராஃபிக், அங்கங்கே கார் பார்க்கிங் இருந்துச்சு. இருந்தாலும் 1 கிலோமீட்டர் முன்னாடி கார் பார்க்கிங் பண்ணிட்டு தான் வர வேண்டி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு எக்ஸ்போ, ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குங்க. பார்த்துங்க, இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க, ஏபிசி அப்படிங்கிறது. ஒரு லிங்க் வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த லிங்கில் போயிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் கியூஆர் கோடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அப்படியே வந்து ஃப்ரீயாக வந்து உள்ளாடி என்ட்ரி ஆகலாம். இல்லைன்னா 50-50 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷன். முதல்லே வந்து உள்ளாடி ஏறின உடனே அவங்க வந்து ஒரு கவர் வந்து கொடுத்தாங்க, சீட்ஸ் செடி வாங்கி வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயத்திற்கு தேவையான இயந்திரங்கள், பம்பு, இரிகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விவசாயத்திற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நாம் யூஸ் பண்ணலைனாலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அதனால் பொறுமையை ஒவ்வொன்று பார்க்க ஆரம்பித்தோம். டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வளர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய கம்பெனிஸில் இருந்து ஸ்டால் போட்டிருந்தாங்க, ஒவ்வொன்றுமே புதுசு புதுசாக இருந்துங்க. புரியாதவங்களுக்கு புரிகிறதுக்காக ஸ்க்ரீன்லேயே எப்படி அது ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு அழகாக போட்டு விட்டாங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விவசாயம் பண்ணுறதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே இருந்தது. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் இந்த மாதிரி கருவிகள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இடத்துலையும் வந்தது ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வயதினரும் வந்தது ஆச்சரியமாக இருந்ததுங்க. ஆண்களாகட்டும் சரி, பெண்களாகட்டும் சரி, வெளியூர்லேருந்து குரூப்பாக வந்ததாகட்டும் சரி, எல்லாமே அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருந்தாங்க. எல்லா மக்கள்கிட்டையும் விவசாயம் பற்றின ஒரு விழிப்புணர்வு வருவதே மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? நஞ்சு இல்லாமல் சாப்பிடணும், நம்ம வீட்டு தோட்டத்திலேயோ மாடி தோட்டத்திலேயோ கொஞ்சம் இடம் இருந்தாலும் பயிரிட்டு சாப்பிடணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லைங்களா? ஒவ்வொரு வீட்டிலையும் பச்சை நிறம் அலங்காரமாக்குவதே வீட்டிற்கு ஐஸ்வர்யத்தையும் தரும். கீரைகள் மட்டும் வச்சாலே தினமும் வீட்டில் இருந்து ரசாயனம் இல்லாத ஆரோக்கியமான கீரைகளை நாம் சாப்பிடலாம் இல்லைங்களா? இது பார்த்தீங்கன்னா தானியங்கி சொட்டு நீர் பாசனம் தாங்க. அழகாக தக்காளி செடி வச்சு அதில் வந்து செட் பண்ணியிருந்தது பார்க்குறவங்கள பிரமிக்கத்தக்க விதத்தில் அமைஞ்சிருந்தது. ஸோ இதை செட் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய சலூட் சொல்லிக்கலாம். நாம் இல்லைன்னா கூட டைம் செட் பண்ணி தண்ணி விடுறதுக்கு ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கும். ஈஸி புசி ஹாப்பி கார்டனி அப்படி தானுங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா 15-20 சென்ட்டுக்கு 1 லட்சத்துக்கிட்ட செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்றவங்க வந்து இதை பார்த்தாலே வாங்கணும் அப்படின்னு தூண்டுற அளவுக்கு இதை வந்து அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் இது வந்து அழகாக வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன்லேயும் வந்து அவங்க அழகாக வந்து போட்டு விட்டுருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த எக்ஸ்போக்கு போக முடியலையே அப்படின்னு தோன்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்குற அளவுக்கு மனநிறைவு தரல அப்படின்னாலும் ஓ இங்கே இப்படி தான் இருக்கும், இந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நெக்ஸ்ட் டே நாம் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படிங்கிற தூண்டுதலையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்துட்டு இன்னும் போகாமல் இருக்கிறவங்களுக்கு தூண்டுதலாக இருக்கும். இன்னும் 2 நாள் இருக்குங்க, இன்றைக்கும் நாளைக்கும், இன்றைக்கி அமோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சென்னையில் இருந்து யூடியூபர்ஸ் அப்புறம் மாடி தோட்டத்தில் பெரிய அளவில் சக்ஸஸ் ஆனவங்களும் கலந்துக்க போகிறாங்க. விதை பகிர்வு நடக்க உள்ளதாக பேசிக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக கலந்துக்க முடிகிறவங்க கலந்துக்கோங்க. இங்கே போனீங்கன்னா கார்டன் இதுவரை வைக்காதவங்களுக்கும் ஒரு தூண்டுதலாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் பல ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும். சான்ஸ் எப்போ நம்மளோட வீடு தேடி வராதுங்க. அப்படி வந்ததுன்னா சான்ஸை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்து தரம் திரிக்கிற ரோபோ. எவ்வளோ அழகாக க்யூட்டாக வந்து செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு மிகப்பெரிய சல்யூட் சொல்லிக்கலாம். இந்த செக்ஷன் முடிச்சுட்டு டைரக்டாக ஜி செக்ஷன் போயிட்டோங்க.
அச்சுச்சோ, கூட்டம் அலைமோதினதே இந்த செக்ஷனில் தாங்க. ரொம்ப சிரமப்பட்டு தான் உள்ளாடி நுழைஞ்சோம். இது தாங்க விதைகள் இருக்கிற செக்ஷன். எல்லா விதமான பாரம்பரிய விதைகளும் இங்கே தாங்க இருக்குது. இங்கே முடிச்சுட்டு கடைசியாக நர்சரிக்கு போடுறது தாங்க நல்லது. இல்லைன்னா செடியெல்லாம் வாங்கிட்டு தூக்கிட்டு நடக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் முதல்ல விதை வாங்கிட்டு அப்புறமா நர்சரி செக்ஷனுக்கு போங்க. எல்லா விதைகளும் கிழங்குகளும் வாங்குதாங்க ஆசை. ஆனால் எடை எங்கெங்கே இருக்குது, அதனால் எப்போவுமே கிடைக்காத விதைகளை வாங்கிட்டேங்க. சுரக்காய் புதுசு புதுசாக இருந்தது, அழகாக வந்து மேலே வந்து கட்டி போட்டிருந்ததே பார்க்குறதுக்கு கண்ணை கவரும் காட்சியாக இருந்தது. அதோடய பேரை பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக இருந்தது. என்னமோ மயில் கழுத்து சுரக்காய் அப்படின்னு புதுசு புதுசாக பேரெலாம் போட்டிருந்தாங்க. அதனால் இல்லாத சுரக்காயெல்லாம் வாங்கியாச்சு. ஹைப்ரிட் விதைகளும் அதிகமாக வந்து இருந்தது. விதைகள் பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் வரைக்கும் இருந்தது. இந்த விதைகள் செக்ஷனில் ரொம்ப ரசித்ததை பார்த்தீங்கன்னா இந்த சுரக்காய் செக்ஷன் தாங்க. எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெய்மே தெரியாது, அவ்வளோ வெரைட்டியாக சுரைக்காய் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரோ பேக் செக்ஷனே இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதிலே வந்து ஹைப்ரிட் விதைகள் வந்து இருந்தது. இதோட விலைகள் வந்து நான் கேட்டது கிடையாது, ஏன்னா வாங்குறதுக்கு வந்து ஆசைப்படலை இது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா செடித்தொட்டி வந்து இருந்தது. ஸோ அதோடய ப்ரைஸ் எல்லாம் நான் கேட்கல அப்படிங்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஏர் பொட்டேட்டோ, அதாவது கொடியில் வளர்ற பொட்டேட்டோ. ரொம்ப வந்து சுருங்கி இருந்தது, அதனால் வாங்கலை. ரொம்ப டயர்டாக போயிட்டுருந்தோம், ஒரு டீ ஆவது கிடைக்காது அப்படின்னு இருந்த டைமில் தான் தேங்காய் பால் வந்து 20 ரூபீஸுக்கு விற்றுட்டு இருந்தாங்க. சூடாக வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து புதுசாக வந்து இருந்த மாதிரி இருந்தது. இது வரைக்கும் இந்த தேங்காய் பால் வந்து அதில் வந்து சர்க்கரையெல்லாம் போட்டு இஞ்சியெல்லாம் போட்டு சூப்பராக டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ ரொம்ப தூரம் நடந்து ஒரு ரிலாக்ஸேஷனாக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன் நெல்லிக்காய் வந்து விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் வந்து 10 ரூபாய் அந்த மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் வாங்கி சாப்பிட்டோம். விட்டுருவோமா, ஏன்னா ரொம்ப டயர்டாக வந்துட்டு இருந்தோமா. ஸோ கொஞ்சம் வந்து ரிலாக்ஸேஷன் வந்து தேவைப்பட்டது. ஸோ அதையும் வந்து வாங்கி சாப்பிட்டோம். ஸோ கிட்டக்கே பார்த்தீங்கன்னா தேன் வந்து விற்கிறதுக்காக வச்சுருந்தாங்க. இது நல்ல சுத்தமான தேனா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, நாங்கள் வாங்கினது கிடையாது. ஸோ அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு போகலை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலி, கரப்பான் பூச்சி இதெல்லாம் கொல்றதுக்காக வந்து ஒரு பூச்சி மருந்து வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுதான் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயிர் ஊக்கிகள் அந்த மாதிரி வந்து விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஆட்டு தீவனம், அதிலே நிறைய வெரைட்டி புண்ணாக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு பவுலில் வந்து போட்டு நெய்ம் வச்சுருந்தாங்க. இது வந்து சூப்பரான ஒரு மெஷின், இது எண்ணெய் தயாரிக்கிற மெஷின். இதில் வந்து கோகனட் ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கோகனட்டு புண்ணாக்கு வந்து இந்த சைடு விழுந்துட்டு இருந்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆயில் அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பலதரப்பட்ட மாடை வந்து அப்படி அணி வகுத்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே கண்ணை கவரும், அவ்வளோ கண்களாக காட்சியாக இருந்தது. இதுவும் பார்த்திங்கன்னா எலி விரட்டி, அந்த மாதிரி கார்ல எல்லாம் எலிகள் எல்லாம் வரும்ல, அதை விரட்டுறதுக்காக இதை வச்சுருந்தாங்க. ஸோ இந்த செக்ஷன் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் செக்ஷன் தான் பார்த்தீங்கன்னா நர்சரி செக்ஷன். அங்கே வந்து கூட்டம் அலைமோதிச்சு அப்படின்னு சொல்லலாம். அங்கே பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் வந்து நிறைய இருந்தது, கொய்யா, அப்புறமா வந்து நிறைய வெரைட்டி வந்து இருந்தது. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பூச்செடிகள் வந்து நிறைய இருந்தது. அது வந்து கண்ணை கவர்ற மாதிரி சூப்பர் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் பூச்செடிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, 150, 400, 500 அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. ரோசா அப்படி நம்மளை வந்து நீ வா வா அப்படின்னு கூடுற மாதிரி இருந்தது. அவ்வளோ அழகாக வந்து இருந்தது பூச்செடிகள். யாருக்கு தான் பூச்செடிகள் பிடிக்காது இல்லையா? ஸோ அந்த மாதிரி சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செக்லண்ட் பிளான்ட் அந்த மாதிரி எல்லாம் கேக்டஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அந்த கேக்டஸ் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா அதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இருந்தது, அதுவும் வந்து சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செடிகள், நாற்றுகள், அப்புறம் விதைகள், கிழங்குகள் இதெல்லாம் வாங்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி செடி தான், இந்த செடி பார்த்தீங்கன்னா 40 ரூபீஸ் தான். ஸோ அழகாக இருந்தது, நிறைய நாள் வந்து இந்த செடி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம். ஸோ அந்த செடி வந்து கிடச்சிது. ஸோ சூப்பராக அழகாக இருந்தது. ஸோ அதையும் வாங்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
இந்த மாதிரி நாற்றுகள், அதாவது சோளம், நாலு வெரைட்டியான கத்திரிக்காய் இருந்தது, அப்புறமா குண்டு மிளகாய் இருந்தது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2-2 ரூபா தான். ஸோ அதை வந்து வாங்கியாச்சு. நிறைய வாங்க முடியாது, ஏன்னா இது வந்து உடனே வந்து வைக்கணும். நம்ம வந்து மிக்சிங் வந்து ரெடியாக இருந்தது, க்ரோபாக் ரெடியாக இருந்தால் தான் நம்ம வந்து வாங்க முடியும். இது பார்த்திங்கன்னா கோவக்காய். கோவக்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது, 80 ரூபீஸ். இருந்தாலுமே கோவக்காய் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிது. ஸோ அதையும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ விதைகளும் கிழங்குகளும் வாங்கியாச்சு. ஸோ வாங்கிட்டு சூப்பராக கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை பை.